ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு சிக்கன் கிரில் செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நல்ல பெரிய பீஸு, லெக் பீஸ் வேற, எல்லாத்துலேயுமே ஸ்லைஸ் பண்ணியிருக்கு. ஒரு பீஸில் மட்டும் ஸ்லைஸ் இல்லை, ஸோ அதனால நைஃபை வச்சு 2 ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்லைஸ் போட்டால் தான் நம்ம போடுற மசாலாஸ்லாம் உள்ளர இறங்கும். ஸோ அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒன்று சின்ன சின்ன நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணது பிறகு 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸ்லையும் இந்த மிக்சர் வந்து ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு கிரில்லுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பவுலில் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவே மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அதோடு சேர்த்து ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கி வச்சது ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே 3 டேபிள்ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணி ஊற வச்சுருந்தோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணது பிறகு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிற வரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயிலை வச்சு கவர் பண்ணி 1 மணி நேரம் வரையும் இது ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நார்மல் டெம்பரேச்சரில் தான் ஊற வச்சுருக்கேன். சிக்கன் ஊற வச்சு கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபாயில் எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கிரில் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அவனில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னோடய அவனை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் அவன் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தவாவில் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவனில் வச்சுட்டு கிரில் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் வரையும் கிரில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து கிரில் மோடில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணது பிறகு இது கிரில் ஆகட்டும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் முடிஞ்சோன்னே அவனை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா பீசஸும் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகும். குக் ஆகினது பிறகு திருப்பியும் அடுத்த 15 மினிட்ஸ் கிரில் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 to 40 மினிட்ஸ் ஆகும் கிரில் பண்ணுறதுக்கு. இது ஒவ்வொரு அவனை பொறுத்து டைம் சேஞ்ச் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு கிரில் ஆகிறதுக்கு. இப்போ என்னோடய சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளில எடுத்துட வேண்டியதான். ஸோ அப்படியே என்னோடய வயர் ரேக்கை வந்து ஒரு பிளேட் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா பீசஸ்லையும் பட்டரை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சூடு ஆறினாலும் அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ் வந்து குறையாது. ஒரு பீஸை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பயங்கர சூடாக இருந்துச்சுனால பிடிக்கவே முடியல. சூப்பராக சிக்கன் கிரில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.